योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार भगवान श्री योगी राम सूरत कुमार की जय। सर्वं योगी राम सूरत कुमार नमस्तु। भगवान दिव्य नाम इन काले वे शक्ति वाइंद सन्नतियिल पाडुं पेरुं भाग्यम नमक्कु किडैत्तिरिक्किरदु। इंद नेरत्ति नाम एप्पडि वेंडुमानालुम सेलविट्टिरुक्कलाम् अदर्क्कुरिय विळक्कंगळैयुम नाम वैत्तुक्कोळ्वोम्। आनाल् एल्लावट्टैयुम मीरि अवरुडैय सन्नतियिल नम्मै कोंडु वंदु सेर्त्तु नम्मै पाड वैत्तदु अवरुडैय पेरळुम् इदि नाम कोंडाडि मनदिल वैत्तुक्कोळ्ळ वेंडुम्। அவருக்கு நம்முடைய நன்றியை மீண்டும் மீண்டும் அவருடைய நாமத்தை சொல்லியே செலுத்துவோம். இன்றைக்கு பகவான் அவருடைய சன்னதியில் அவருக்கு பிடித்த பாட்டுகளை திரும்ப திரும்ப பாடச் சொல்வார். அதில் ஒன்றுதான் தெளிவு குருவின் திருவேணி காணல். தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவுரு சிந்தித்தல் தான். இதை திடும் என்று பகவான் ஒரு நாள் சுதாமாவில் காலை நேரத்தில் 4 மணியிலிருந்து 5 மணி வரை அவரை நடக்க வேண்டும் என்று டாக்டர் சொல்லியிருந்ததினால் தினம் காலை 4 மணி முதல் 5 வரை அந்த வராண்டாவிலேயே நடப்பார். அந்த மாதிரி நாங்கள் நடந்து கொண்டிருந்த பொழுது திடும் என்று பகவான் பாதி தாண்டிய நிலையில் அந்த வராண்டாவில் நின்று தேவ்கி தெளிவு குருவின் திருமேனி காணல் என்று ஒரு பாட்டு வரும் அல்லவா திருமூலரு, அதை நீ ராகம் போட்டு பாடு என்றார். எனக்கு ஒரே அதிர்ச்சி, திருமூலர் பாடியது என்று சொல்கிறார், தெளிவு குருவின் திருமேனி காணல் என்று அத்தனை அழகாக உச்சரித்து சொல்கிறார், அந்த பாடலை ராகம் போட்டு பாடு இப்பொழுதே பாடு என்று சொல்கிறார். அதாவது ஒரு ஸ்டெப், நாங்கள் ஒரு எண்ட் ஆஃப் த வராண்டா போய் அதிலிருந்து திரும்ப அந்த வராண்டாவுடைய நீளம் முழுவதும் நடந்து மறுபடியும் இன்னொரு பக்கத்திலிருந்து திரும்பி சிறிது தூரம் நடந்தபோது டக்கென்று நின்று இதை சொன்னான். அந்த ஸ்டெப்புக்கு முதல் அடி வரையிலும் பகவான் அப்படி நின்று அதை சொல்லப்போகிறார் என்று தெரியாது. அடுத்த அந்த அடியில் பகவான் நின்று விட்டார். அதற்கு அடுத்த அடியில் என்னை பாடச் சொல்லிவிட்டார். பகவான் கையை தூக்கி பாடு என்றால் நாம் பாடித்தான் ஆக வேண்டும். அந்த பாட்டு நம்மிடமிருந்து வருவதல்ல, நமக்குள்ளே இருக்கும். அவர்தான் நம்மை இயக்குகிறார், அவரால் தான் பாட முடியும். இந்த யந்திரத்தை உபயோகித்து பாட வைப்பார். அப்பொழுது ஆரம்பித்த பாட்டு தான் இது. அந்த மீதி இருந்த அந்த அடிகளெல்லாம் அந்த நேரத்தில் எனக்கு வாயில் எந்த மாதிரி ஆன ராகம் வந்ததோ அப்படி பாடினேன். அதன் பிறகு கிட்டத்தட்ட 30 மணி நேரம் அந்த பாட்டையே திரும்ப திரும்ப பாடியபடியே நடந்தோம். 5 மணி வரை 30 மணி நேரத்துக்கு மேலாக தெளிவு குருவின் திருமேனி காணல். அப்பொழுது அந்த நடையிலே நின்று கையை தூக்கி ஆசீர்வதிப்பார். பிறகு அந்த வராண்டாவின் ஒரு பக்கம் செல்வோம், பிறகு நடக்க ஆரம்பிப்போம், பாடிக்கொண்டே இருப்பேன். இப்படி 5 மணி வரை அதன் பிறகு உட்கார வைத்து மறுபடியும் பாடச் சொன்னார். அன்றிலிருந்து இந்த பாட்டை நாங்கள் பாட ஆரம்பித்து விட்டோம். அதன் பிறகு
அதனுடைய அர்த்தம் என்ன என்பது இந்த பாடலில் மிக தெளிவாகவே இருக்கிறது. அதை நம்முடைய பகவானுடைய பேரருளோடு நினைத்து பார்த்தோமானால் அதனுடைய சில ஆழங்களை தொட முடியும் என்று தோன்றியது. அப்படித்தான் அதற்கு ஒரு நாள் பொருள் சொல்ல ஆரம்பித்தேன் பகவானிடம். தெளிவு குருவின் திருமேனி காணல் என்று ஒன்று இருக்கிறது. நாம் எல்லோருமே முதன் முதலில் பகவானுடைய திருவுருவத்தில் ஈர்க்கப்பட்டு திருவுருவத்தால் ஈர்க்கப்பட்டுதான் அவரிடம் சென்றோம். அவரை சென்று பார்த்தது உடனேயே அவரிடம் அப்படி ஒரு ஈர்ப்பு சக்தி இருந்ததை பார்த்தோம். ஒரு மேக்னட்டிசம். அந்த திருமேனி, அவர் நடந்து கொண்ட விதம், அவர் பார்க்கும் பார்வை, அவர் கையை அசைக்கும் விதம், அவர் கம்பீரமாய் நடக்கும் விதம், அவர் போட்டிருந்தது அழுக்கூட இருந்தாலும் கிழிந்திருந்தாலும் தலையில் இருக்கும் தலைப்பாகை அலட்சியமாக அதை கட்டி தொங்கவிட்டிருந்தாலும் அந்த அழகில் மயங்காதவர்கள் இல்லை. அப்படி அவருடைய அழகில் மயங்கித்தான் பலர் அந்த ஆண் பெண் என்ற அந்த பிரிவையும் மறந்து நிறைய பேர் அவரிடம் மயங்கி அவருடைய காலடியில் வந்தோம். அந்த தெளிவு திருவுரு திருமேனி காணல், பகவானுடைய திருமேனிக்கு அப்படி ஒரு ஈர்ப்பு இருந்தது. அதுதான் நம்மை முதலில் ஆட்கொள்ளும். அந்த தெளிவு என்ற வார்த்தைக்கும் ஒரு தனி அர்த்தம் இருக்கிறது. மேலோட்டமாக பார்த்தோமானால் கிளாரிட்டி. நம்முடைய சிந்தனையில் தெளிவு இருந்தால்தான் நம்முடைய செயல் சிறப்பாக அமையும். நம்முடைய சிந்தனையில் தெளிவு இல்லை என்றால் இவர் கடவுள்தான், பகவான் கடவுள்தான் என்ற ஒரு தெளிவு எனக்கு ஏற்பட்டால்தான் அவரை நான் வழிபடவே முடியும். பகவானுடைய நாமம் ஒரு திவ்ய நாமம், இதை சொன்னால் எனக்கு ஆத்ம லாபம் என்ற ஒரு தெளிவு எனக்கு இருந்தால்தான் அவருடைய திருமேனியையே நாம் வணங்க முடியும். இதில் இந்த வாக்கியம் என்ன சொல்கிறது என்றால், அந்த குருவினுடைய திருமேனியை காண்பதே தெளிவு என்கிற தெளிவினால் குருவின் திருமேனியை நாம் காணவில்லை. குருவின் திருமேனியை காண்பதிலேயே நமக்கு தெளிவு வருகிறது. அப்பொழுது அந்த தெய்வீகம்தான் நம்மை ஆட்கொள்கிறது. அந்த திருமேனியில் இருக்கும் தெய்வீகம் முதலில் நம்மை ஈர்த்து இது ஒரு தெய்வம் என்ற தெளிவை நமக்கு கொடுக்கிறது. நம்முடைய சிந்தனையில் பூந்து அதன் பின்னால் இருக்கும் ஒரு பேருண்மையை நமக்கு விளக்கி காட்டுகிறது. தெளிவு குருவின் திருமேனி காணல். இதை பற்றி பகவான் சில இடங்களில் மிக விரிவாக சொல்லியிருக்கிறார். அதை நாம் அடுத்த வரும் நாட்களில் பார்க்கலாம். அடுத்து தெளிவு குருவின் திருநாமம் சொல்ல, நம்முடைய இந்த ஸ்தூலமான பகவானுடைய சரீரத்தை விட்டு சற்று சூக்ஷ்மமாக நகர்ந்தோமானால் அவருடைய திருநாமம், அந்த திருநாமத்திற்கு ஸ்தூலமாக எழுத்துக்கள் இருக்கின்றன. ஆனால் அது திருமேனியை விட சூக்ஷ்மம். ஏனென்றால் அதுக்கு ஒரு உருவம், நம்மை போன்ற ஒரு உருவம் பகவானுக்கு இருக்கிறது. இரண்டு கண்கள், இரண்டு காதுகள், கால்கள், கைகள் என்று. ஆனால் நாமத்திற்கு அவை கிடையாது. அந்த திருநாமத்தை நாம் சொல்ல ஆரம்பித்து அவருடைய சரீரத்திலிருந்து நம்முடைய மனது அவருடைய நாமத்துக்கு திரும்பும் பொழுது நாம் இன்னொரு சூக்ஷ்ம நிலையை அடைகிறோம். ஸ்தூலத்திலிருந்து சூக்ஷ்மத்தின் முதல் படிக்கு எட்டுகிறோம். அந்த நாமத்தை நாம் திரும்ப சொல்ல 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 தெளிவு நம்முடைய சிந்தனையில் இன்னும் ஆழமான ஒரு தெளிவு உண்டாகிறது. பகவான் ஸ்தூல சரீரம் மட்டுமே தெய்வம் என்று நினைத்து ஆரம்பித்த தெளிவு இப்பொழுது சூக்ஷ்ம நிலையை அடைகிறது. அவருடைய நாமத்தில் அத்தனை சக்தி இருக்கிறது. அந்த நாமமே தெய்வீகம்தான் என்பது நமக்கு தெரிகிறது. அந்த மாதிரியான ஒரு தெளிவு கிடைக்கிறது. அது ஸ்தூல சரீரத்தை விட சற்று உயர்ந்த நிலை, இன்னும் சற்று சூக்ஷ்மமான நிலை. அதன் பிறகு தெளிவு குருவின்
திருவார்த்தை கேட்டல். குருவினுடைய தெய்வீக சக்தியை, அவருடைய நாமத்தில் இருக்கும் அவருடைய தெய்வீக சக்தியை உணர்ந்த ஒரு தெளிவு வரும்பொழுது அவர் கூறிய வார்த்தைகளை கேட்டல், கேட்டதன்படி நடத்தல். குருவினுடைய திருமேனியை காண்பதும் எளிதுதான், அவருடைய நாமத்தை சொல்வதும் எளிதாக இருக்கிறது. ஆனால் அவர் சொல்லியபடி நம்மால் நடக்க முடிகிறதா? எவ்வளவு ஒரு கஷ்டம். அதை நாம் பயிற்சி செய்ய ஆரம்பித்தோமானால் அதுதான் தபஸ். அவர் சொல்கிறார், 24 மணி நேரம் நாமத்தை சொல்லுங்கள், இல்லை என்றால் எப்பொழுதெல்லாம் முடிகிறதோ அப்பொழுதெல்லாம் சொல்லுங்கள். வாழ்க்கையில் நடப்பதையெல்லாம் இறைவனுடைய இச்சையாலே நடக்கிறது, அதில் அவருடைய ஆசீர்வாதத்தை காணுங்கள், அவருக்கு நன்றியோடு இருங்கள் என்றெல்லாம் சொல்கிறார் பகவான். நமக்கு ஒரு கொடுமை நிகழ்ந்த பிறகு அதை இறைவனுடைய ஆசீர்வாதமாக நம்மால் காண முடிகிறதா? அவருடைய வார்த்தையை நம்மால் கேட்க முடிகிறதா? நெல்லிக்காய் தண்ணி சாப்பிடுங்கள் என்று சொல்கிறார். எத்தனையோ 20-30 வருடங்கள் அவர் கூட இருந்தவர்களால் கூட அவர் சொன்ன வார்த்தைகளை எல்லாம் முழுமையாக கேட்க முடியவில்லை. அவர் கூறிய வார்த்தையை கேட்டு நடத்தல் என்பது தபஸினுடைய அடுத்த நிலை. நாமத்தை சொல்வது, அவர் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருங்கள், நாமம் ஒன்று போதும், வேறு எதுவும் வேண்டியதே இல்லை, இந்த நாமமே உங்களுக்கு எல்லாவற்றிலும் தெய்வத்திடம் கொண்டு சேர்த்துவிடும் என்று சொல்வார். நாமத்தை சொல்லுதலே பிரார்த்தனை. நாமத்தை சொல்லு. அவரிடம் ஒருமுறை நான் கேட்டேன், சமாதி என்றால் என்ன, அந்த சமாதி நிலையை எனக்கு தாருங்கள் என்று சொன்னேன். அப்பொழுதுதான் அவர் சொன்னார், நாமத்தை சொல்லிக் கொண்டிருத்தலே பிரார்த்தனை என்று. பிரார்த்தனை என்று நீ தனியாக செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. அந்த நாமம் என்பது என்ன? அந்த நாமியினுடைய இன்னொரு உருவம் அது. அந்த நாமத்தில் அந்த நாமி பூரணமாக இருக்கிறார். அந்த நாமம் என்பது பூரணத்துவம் நிறைந்தது, அது நம்மை பூரணத்துவத்தில் கொண்டு போய் விட்டுவிடும். அந்த நாமத்தை நாம் சொல்லும் பொழுது அந்த நாமமே தெய்வீகம், அதுவே ஈஸ்வரன், அதுவே ஈஸ்வரி. அந்த ஈஸ்வர உணர்வை அது நமக்குள் கிளப்புவதனால் அந்த உள்ளே இருக்கும் அந்த சைத்தன்யத்திற்கு தெரியாத நம்முடைய எண்ணங்கள் கிடையாது, நம்முடைய பிரார்த்தனைகள் கிடையாது. நம் மனதில் உள்ள அத்தனையும் உள்ளே எழும்பும் அந்த சைத்தன்யத்திற்கு, எல்லாம் அறிந்த சைத்தன்யம் அல்லவா, அதற்கு தெரியாததே கிடையாது. அதனால் பிரார்த்தனை என்று தனியாக செய்ய வேண்டியதில்லை. நாம் வாய்விட்டு பிரார்த்தனை செய்வது அவருக்கு தெரியாது என்று நாம் செய்வது போல் அல்லவா இருக்கிறது. ஆகவே நாமத்தை சொல்பவர்களுக்கு தனியாக பிரார்த்தனை என்று செய்ய வேண்டாம். நாமா சாண்டிங் இஸ் ப்ரேயர் என்று சொன்னார். அதே போல் நாமத்தை சொல்லுதலே சரணாகதி என்று சொன்னார். நீங்கள் தனியாக சரணாகதம் என்று ஒன்றே பயிற்சி செய்யவே வேண்டாம். அந்த நாமத்தை சொல்லிக் கொண்டிருந்தாலே நாளடைவில் நம்மை அறியாமல் நடப்பவையெல்லாம் அவருடைய இச்சை, அதை நாம் ஏற்றுக்கொள்வோம் என்ற எண்ணம் வந்துவிடும். இயற்கையாகவே நாம் சரணாகதியில் தள்ளப்படுவோம், தானாகவே அது நேரிடும். இட் வுட் ஹேப்பன். அதற்கு பிறகு அவர் சொன்னார், நாமா சாண்டிங் சமாதி. அந்த நாமத்தை நாம் சொல்லும் பொழுது அதில் ஒன்றி நாம் சொன்னோமானால் அது இறைவனோடு ஒன்றுதலுக்கு சமானம், அதுவே சமாதி நிலை என்று சொன்னார். ஆக இதை அவர் கூறிய வார்த்தைகள் அல்லவா? அப்பொழுது நாம் இதை நினைத்தோமானால் நாமத்தை சொல்லுதலே பிரார்த்தனை, நாமத்தை சொல்லிக் கொண்டிருப்பதே சரணாகதம், நாமத்தை சொல்லிக் கொண்டிருப்பதே சமாதி. இந்த மூன்று வாக்கியங்களை நாம் மனதில் கொண்டாலே போதும். இந்த நாமத்தை சொல்லுதல் என்பது நமக்கு ஆழ ஆழமாக போய் ஒரு பரிபூரணத்தை அடையும். அவருடைய வார்த்தையை கேட்டல் என்பது கடினமான பயிற்சி. எத்தனை விதமான சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும்
அத்தனைக்கும் நடுவில் அவருடைய வார்த்தையை, அவர் கூறிய வார்த்தையை பற்றி கொண்டு, வரும் துன்பங்களை தாங்கிக் கொண்டு, பகவான் இருக்கிறார், அவர் பார்த்து கொள்வார் என்ற ஒரு நினைப்போடு அவருடைய நாமத்தை தொடர்ந்து செய்து கொண்டே வர வேண்டும். இது அடுத்த நிலை. கடைசியில் தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. அங்கு திருமேனி காணல் என்று சொல்கிறார், இங்கு குரு உரு சிந்தித்தல் என்ற வார்த்தையை போட்டுவிட்டார். சிந்தித்தல் என்றால் கண்டம்ப்ளேஷன், ஒரு கருத்தை மேலோட்டமாய் புரிந்து கொள்வது வேறு, அந்த கருத்தின் ஆழத்திற்கு சென்று அந்த பேர் உண்மையை ஒரு அனுபவமாக பெறுவது என்பது வேறு. ஆக அந்த தெய்வத்தின் உருவம் என்பது அவர் கூறிய அந்த திருமேனி, This beggar is not confined to this body, என்று சொல்வார் அல்லவா. This beggar is everywhere. He is here, there and everywhere. இந்த பிச்சைக்காரர் இல்லாத இடமே இல்லை, இங்கு அங்கு எங்கும் இருக்கிறார். இந்த பிச்சைக்காரர் எங்கும் இருக்கிறார் என்ற வாக்கியங்களுடைய இந்த வார்த்தைகள் எல்லாம் பார்த்தோமானால் அந்த ஒரு தனித்தன்மையும் இருக்கிறது, அந்த பொதுத்தன்மையும் இருக்கிறது. பிச்சைக்காரர் என்று சொல்லும் பொழுது இண்டிவிஜுவல், எங்கும் இருக்கிறார் என்னும் பொழுது இது பரதத்துவம் ஆகிவிடுகிறது. நம்முடைய குருநாதர் ஒரு உடலில் இருப்பது போல் நமக்கு தோன்றினாலும், அவருடைய நாமத்தில் அவர் நிறைந்திருப்பது போல், அவைகளெல்லாம் சத்தியம். ஆனால் கடைசியில் அவர் எங்கும் இருக்கிறார், அவருக்கு தெரியாததே கிடையாது, அவரால் செய்ய முடியாதது கிடையாது, அவர் இல்லாத இடமும் கிடையாது. அவர் சர்வவியாபி, சர்வசக்திமான், சர்வஜ்ஞன். இந்த தன்மைகளை, தெய்வீக தன்மைகளை நாம் உணர ஆரம்பித்து விடுகிறோம். அப்பொழுது அதுதான் தெளிவு குரு உரு சிந்தித்தல், குருவை பற்றி சிந்தித்தல், சிந்தித்து இந்த ஒரு பேர் உண்மையை, அவர் ஒரு யூனிவர்சல் பீயிங், எங்கும் நிறைந்திருக்கும், எல்லா சக்தியும் நிரம்பிய, எல்லாம் வல்லவர் என்ற பேருண்மையை நாம் அறிந்து கொள்கிறோம். இதுதான் சிந்தித்தல் என்பது. ஆக முதல் தெளிவு குருவின் திருமேனி காணல், அவருடைய திருமேனியை காணும்பொழுது ஒரு தெளிவு வருகிறது, தெளிவில் ஒரு நிலை வருகிறது. அவருடைய நாமத்தை நாம் சொல்ல ஆரம்பித்து அதை பற்றி கொண்டு சொல்லிக்கொண்டே இருந்தோமானால் அதைவிட ஒரு ஆழமான ஒரு தெளிவு வருகிறது. அவருடைய வார்த்தையை நாம் பயிற்சி செய்து வரும்பொழுது இன்னும் ஆழத்திற்கு, தெளிவின் இன்னும் ஆழத்திற்கு செல்கிறோம். பிறகு அவருடைய உருவம் அருவம் என்றெல்லாம் சொல்கிறோம். நாம் குருவினுடைய உருவம் என்று நினைத்தது அந்த சிந்தித்தலில் எங்கும் நிறைந்த பரபிரம் என்ற ஒரு பேர் உண்மைக்கு நம்மை இட்டு செல்கிறது. இந்த நாலு வரியில் நம்முடைய ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி, நம்முடைய ஆன்மீக பயணம் முற்று பெற்று விடுகிறது. ஆரம்பித்து திருமேனியில் ஆரம்பித்து கடைசியில் அவர் எங்கும் நிறைந்த பரபிரம்மமாய் நம்மால் பார்க்க முடியும். அந்த அனுபவத்திற்கு நம்மை இட்டு செல்கிறது. இதையொட்டி பகவான் ஆங்காங்கே அவ்வப்பொழுது என்னென்ன சொல்லியிருக்கிறார் என்ற ஒரு சில விஷயங்களையாவது நாம் பிறகு பார்க்கலாம். இன்றைக்கு மிகவும் மேலோட்டமாய் சொன்னேன், இதை நான் பகவானிடமும் சொல்லியிருக்கிறேன். பகவான் வழக்கம்போல் புன்முறுவல் பூத்து ஆசீர்வதித்தார். அதை இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று தோன்றியது. ஆக இதை நாம் பகவான், இதை நாம் நிறைய பாட வேண்டும் என்று விரும்பினார். ஒவ்வொரு முறையும் மைத்ரீம் பஜத்தை பாடியுடன் இந்த நான்கு வரிகளையும் நாம் பாட வேண்டும். குறையொன்றுமில்லை என்ற பாட்டையும் பாட வேண்டும். இவை ஒவ்வொன்றும் பகவானால் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவை. ஒவ்வொன்றும் நமக்கு ஒரு பெரிய ஆத்ம லாபத்தை கொடுக்கும். நம்மை அந்த பேர் உண்மைக்கு, பகவானை பற்றிய பேர் உண்மைக்கு நம்மை அழைத்து செல்லும். அந்த உண்மையில் நம்மையும் கரைத்துவிடும். அந்த பகவான் இதோ நம் கண்முன்னே நின்று கொண்டிருக்கிறார். அவரிடம் இன்றைய பிரார்த்தனையை சமர்ப்பிப்போம். அச்சாவதாரம் என்று சொல்வார்கள்,
அர்ச்சனை என்றால் வழிபாடு அல்லவா? வழிபாட்டுக்கு உரிய அவதாரம். நாம் கல்லிலோ அல்லது மரத்திலோ அதற்கென்று சில முறைகள் இருக்கிற, சில விதிகள் இருக்கின்றன. அந்த மாதிரியான ஒரு உருவத்தை நாம் செய்து வைத்தோமானால் அது உயிரோட்டம் உள்ள ஒரு தெய்வமாகி விடுகிறது. அதனால் அதுக்கு அவதாரம் என்று பெயர். அதாவது பகவான் அந்த உருவத்தில் மீண்டும் அவதரிக்கிறார். தன்னுடைய பூரணத்துவமாய் அந்த உருவத்தில் அவர் கட்டுப்பட்டு நமக்காக வேண்டிய ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். பகவானுடைய அர்ச்சாவதாரம் நம் கண்முன்னே இருக்கிறது. அவருடைய திருவடி தாமரைகளை நாம் இன்றைய பிரார்த்தனையை சமர்ப்பித்துக் கொள்வோம்.